மூவோம் அப்பதான் ரிலீஸ் ஆகும் சேச்சே அது அப்கிரேட் பண்ணு ஸ்டார்ட்ல தான் இருக்கு ஸ்டார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கேம் போடுங்க கிளட்ச் புடிச்சிட்டேன் கிளட்ச் புடிக்கலையோ கிளட்ச் புடிங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா இல்ல மறக்கல அது என்ன எனக்கு அந்த கிளட்ச் அம்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா உட்காந்துங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களா சீட் கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களா கொஞ்சம் ரொம்ப கிட்ட போவாதீங்க கொஞ்சம் ஓகே ரொம்ப நான் ரொம்ப கிட்ட போனீனா ஸ்டீரிங் மாதிரி சொல்றீங்கல இன்னைக்கு ஆஃப் பண்ணாம எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா நீ பவர் கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு ஆஃப் பண்ணவே கூடாது நீ சரி நாளைக்கு நம்ம ஸ்டேரிங் போயிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் கத்துக்கிற வரையும் வர வழியே கிடையாது
நீங்கள் ஸ்டேரிங்க வந்து இங்கே பிடிங்க, இப்படி இப்படி ஒரு வரல் இப்படி வச்சு இங்கே பிடிங்க. ஆ சூப்பர். இன்னும் கொஞ்சம் கீழே இது திரும்பிட்டு அப்படியே சுற்றணும் கை. ஓ சரி, பண்ணுங்க பண்ணுங்க, வர வர ட்ரை பண்ணுங்க. அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல உட்காரணும் உங்களுக்கு, அந்த உள்ளங்கை உள்ளங்கை இப்படி உட்காரணுமா? ஆமாம் உட்காரணும், உட்காந்து இப்படி திருப்பணும். ஆமாம், இப்போ நீங்கள் இந்த மா உள்ள ஆட்டுவாங்க தெரியுங்களா அந்த காலத்தில், அதே மாதிரி தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி சரி, அப்போ லெவலுக்கு நேரம் வந்துடுச்சு. ஆமாம், அப்படியே வைங்க. அந்த நீங்கள் இப்படி பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி அழுத்துறோம், அழுத்துறோம் அவ்வளோதான். இந்த இடத்துல ஆ சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க, அதே மாதிரி தான். ஆனால் ப்ரெஷர் நல்லா அழுத்தி அப்படி திருப்பணும். ஸோ கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வண்டி இப்போ நிற்கிது இல்லையா, அதனால டைட்டாக இருக்கும். நீங்கள் வண்டி ரன்னிங்கில் திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், நீங்கள் சும்மா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. சரி சரிக்கலாமா? அது எந்த எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதுல்ல வீலு, நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுங்கள் தெரிஞ்சிடும். சூப்பருங்க சூப்பருங்க, அப்படிதாங்க அப்படிதாங்க. லாக் ஆகுது பாருங்க, அது கரெக்டா லெவல் தெரியும். ஆ இப்போ திருப்புங்க பாப்போம், அழுத்தி திருப்புங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். சூப்பர் 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 சூப்பர். ஆ பொறுமை, அதே மாதிரி ரிட்டர்ன். ஆ இருங்க இருங்க, விளையாடிட்டுருக்கீங்க இருங்க. ஓகே சார், இன்னைக்கு என்ன நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் என் ஷூ எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த விரல் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பயங்கரமாக வழி எடுத்துக்கும், புரியுதுங்களா? எனக்கு பழகாதனால கொஞ்சம் பழகாதனால ஃபீல் பண்ணுறது. கை வந்து இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, இதையும் அப்படியே தான் இருக்கு. அதனால தான் ஜர்க்கு இழுத்து இழுத்து அட்டிது பாருங்க வண்டி. அது காரணமே அதுதான், அது வர இது நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, இது இல்லைன்னா இதை நீங்கள் அழுத்திருக்கீங்க, இது ரிலீஸில் இருக்கணும். இது நீங்கள் எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ இதை அழுத்திருக்கணும். அதில் கால் வச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் எந்த அழுத்த மாட்டுறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். சரி, அப்படி பேலன்ஸ் தான். எப்படி சொல்றது, நம்ம அந்த ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் இதுல வந்து நம்ம இடத்துல வந்து அந்த போட்ஸ் எல்லாம் இருக்கும், கிராசிங் போட்டிருப்பாங்க. ஸோ திடீர்னு ரோடு எப்படி போவோம், நேராக போயினே இருக்கும், நம்மளுக்கு நேராக இருக்க மாதிரியே தெரியும், ஆனால் கட் ஆகும் ரோடு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இஷ்யூலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரோடு லிமிட் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்களோ அந்த லிமிட் ஸ்பீட்லேயே போங்க, பைபாஸ்லேயும் சரி இல்லை வெளியிலையும் சரி. சொல்றேன் 80-90 தான், அதுக்கு மேலே போகவே போவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்து இருக்கும்போது அந்த ஸ்பீடே தெரியாது உங்களுக்கு, ஸ்பீடு போகிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. கவனிச்சிக்கணும். ஆமாம், அந்த 80 மேலே போகாது. நிறைய மைலேஜ் வரும், ஸோ அந்த கிலோமீட்டருக்குள்ளேயே போனோன்னா. ஸோ வண்டியும் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளுக்கும் சேஃப்டி நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு டிராஃபிக்கில் ஓட்டிடலாம். ஓட்டிடலாம் ஒன்று. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டார்டிங் ஓட்டுறீங்க டிராஃபிக்கில் இல்லை பைபாஸில் இல்லை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, ஜிஎஸ்டி ரோட்டில் மெயினில் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப
ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், வண்டிக்கு டிராஃபிக் நிற்கிற வச்சிங்க, நம்ம இங்கே நிற்க நிப்பாட்டுறோமா, நம்ம பார்வையில் அடுத்த வண்டியோட டயரு அந்த வண்டியோட ஃபுல் வியூ வந்து தெரியணும். சரி சரி சரி, டயரும் தெரியணும், ஃபுல் வியூ, அதான் அந்த வண்டியோட ஃபுல் வியூ தெரியணும். அப்போ அங்கேயே நிப்பாட்டிடணும் நம்ம, அந்த அளவுக்கு கேப் போட்டு நிப்பாட்டுமா. டென்ஷன் ஆகி எடுக்கிறாங்க, ரேஸ் பண்ணுங்க, நீங்கள் ரேஸ் பண்ணுங்கள், ரேஸ் பண்ணுங்க, போக முடியாது, ரேஸ் பண்ணுங்க. அதனோட கார் வந்துச்சு இல்லையா, நான் ஸ்லோ பண்ணி தான் ஆகும். இந்த மாதிரி வந்து ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணி பண்ணாங்கன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு இடம் இருந்தால் மட்டும் விடுங்க, இடம் இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி விட முடியும், புரியுதுங்களா? ஐயோ அவங்க வந்து ஆறு நடிச்சுனே இருக்காங்க, நம்ம ஐயோ ஸ்லோ போகிறோம் ஃபாஸ்ட்டாக போயிடுவானுங்க அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப சர்வலா இருக்குன்னும் போது ஸ்லோ பண்ணி செகண்ட் கியரில் மாற்றிக்கிட்டு போனீங்கனாலே ஓரளவுக்கு ஸ்லோவாக ஆகும். ஏன் ரைட்ல இல்லை, அவங்க அவன் ஏறிட்டான், நிப்பாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கியர் போடும்போது ரொம்ப கஷ்டமாக போட்ட மாதிரி இருக்கு, ஸ்மூத்தாக இன்னும் அது வர முடியல. வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக், இது மூணு மட்டும் தான் தெரியும். அது எப்படி கரெக்டாக பிடிக்கணும், ரெண்டாவது ஸ்டேரிங் கண்ட்ரோல் சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. அப்போ தான் பிரதரை வந்து அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து அவங்களை காண்டாக்ட் பண்ணேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 5 டேஸ் 6 டேஸில் எனக்கு நல்ல ஸ்டேரிங் கண்ட்ரோலும் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து அப்புறமேட்டு கேரும் நல்லா எப்படி கேர் போட்டால் எப்படி மூவ் ஆகும், நான் மூவ் ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நிறையா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் கேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து ஆஃப் ஆகிரும், நிறைய இந்த ப்ராப்ளம் தான் நிறைய எனக்கு இருக்கும். ஆனால் இப்போது நான் இவர்கிட்ட இந்த பிரதர்ட்ட வந்து நான் இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு, இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் அதெல்லாம் எதுவுமே இல்லை.
நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எனக்கு ஒவ்வொரு ஒன் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் அதை எப்படி இது பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு டே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கியர் எப்படி போடணும்னு அது, அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது அதை நான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அதை இது பண்ணி அவங்களோட யூடியூப் சேனலையும் நான் பார்த்ததுனால எனக்கு நல்லா அது புரிஞ்சிச்சு. ஸோ மொத்தமாக சொல்லி கொடுத்தா அது நமக்கு நிஜமாகவே நமக்கு மைண்டில் அது நிற்காது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நல்லா நமக்கு அது மைண்டில் நிற்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ நீங்கள் தனியாக வண்டி ஓட்டிடுவீங்களா? தனியாக ஓட்டிடுவேன். இப்போ கூட நாங்கள் நைட்லலாம் வந்து நானே எங்கள் ஏரியாவை சுற்றி நைட் ஒரு 9:30 அப்புறம் நானே வண்டி எடுத்து ஓட்டி ரிவர்ஸ்லாம் நல்லா ஓட்டுறேன். ஹஸ்பண்ட் கூட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்லா ஓட்டுறீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிங்க சரிங்க. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுல்ல உங்களுக்கு டிரைவிங்? ஆமாம், எனக்கு இப்போ மெயின் ரோட்டில் விட்டால் கூட நான் ஓட்டிடுவேன். என்ன கொஞ்சம் லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓட்டாமல் அதுக்கு பிறகு ஓட்டிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த பயம்லாம் எனக்கு இப்போ இல்லை. ரொம்ப நல்லா பொறுமையா சொல்லி தராரு. மத்த இடங்கள்லாம் கோவப்படுவாங்க, அது நமக்கு வந்து பதட்டமாகவே இருக்கும். நமக்கு வந்து எதுவும் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் கூட டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் காரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரதர் யூடியூப்பில் சேனலில் வரும், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே மேம், தேங்க்யூ.